வாடா. ஐயாஸ் நமக்கு இப்போ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் லைட் அண்ட் க்ரீன் லைட் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்க ஓகேங்களா. அதை நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ஸ்குவிட் கேமை கொலாப் பண்ணி ஒரு சின்ன கேம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கேம் மோட் நாட் அவைலபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரப்போது இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடாதவங்க மறக்காம பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கீங்களா இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் விழுந்துருக்கும். ஃப்ரீ ஃபயர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 400 MB கிட்ட அப்டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200-250 MB பார்த்திங்கன்னா அப்டேட் கேட்கும். என்ன பிறகு அந்த ஒரு மோடுக்கு இவ்வளோ MB அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஊடையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடாமல் அந்த மொத்தமாக அப்டேட் வரும்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக சர்ச் பண்ணி போனால் தான் பார்த்திங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா. ஆனால் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் அப்டேட் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய MB பார்த்திங்கன்னா சேர்ந்துடும். இப்போவுமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து கொஞ்சம் குறைய தான் செய்யும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடு வந்துங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த மோட் எங்கே அந்த இருக்குது அந்த மோடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போய் விளாண்டே காமிக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விளாண்டே காமிக்கேன் ஓகேங்களா. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட் வந்தீங்கன்னா விளையாடலாம். நீங்களும் பார்த்திங்கன்னா விளாண்டு பாருங்கள். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த மோடுக்கு ஏதாவது ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டுற மாட்டாங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மோடை திருப்பியும் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த மோடை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். இங்கே இருக்க ரெட் லைன்லேருந்து அந்த ரெட் லைன் வர நம்ம வந்து பார்த்திங்கன்னா போனோம். அந்த பொம்மை நம்மளை பார்த்து தலையை திருப்பும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடணும். அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். நீங்கள் மோடுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அந்த பாட்டு கரெக்டாக ஸ்டாப் ஆகும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நின்றுணும் ஓகேங்களா. அப்படி நிற்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொம்மை உங்களை பார்த்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கரண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கும் ஓகேங்களா. இது பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா சிம்பிள் தினமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் இப்போ கேம் பிளேயில் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா போனேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயிச்சவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லைக்கோ 10 லைக்கோ வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருந்தது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த மேட்ச் போகும்போதும் பார்த்திங்கன்னா 10 லைக்கு 8 லைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவனுக்கு விழுந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எலிமினேட் ஆகிட்டேன். இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா போய் அடிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் இல்லை 4 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போங்க. கரெக்டாக ஒரு 4 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டிடுங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடிச்சுட்டு செத்து போயிடுவீங்க. இல்லை ஸ்லோவாக போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை டக்குன்னு திரும்பிடும். ஸோ 4 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு டப்புன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி போங்க. நீங்கள் பூயா அடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விழும் ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பூய் அடித்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதிகமாக விழுந்திருந்தது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பியும் ரிட்டர்ன் வந்து திருப்பியும் ஏதாட்டு ஒரு ரிவார்டோடு வரலாம். எப்படி நம்மளுக்கு இப்போ அந்த இந்த மோட்லாம் கொண்டு வந்தாங்களே இந்த மணிஸில் ஒரு பணம் அடிக்கிற மோட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வரும்போது ஒரு 10 மேட்ச் விளையாண்டா நம்மளுக்கு 10 மேட்ச் போய் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ரிவார்டு கொடுத்தாங்க மறந்து போயிட்டுன்னு நினைக்கேன். ஆமாம் ஏதோ ஒரு ரிவார்டு கொடுத்தாங்க நான் மறந்து போயிட்டு ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேபி கொண்டு வரலாம். ஸோ இதில் பூய் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மோடு தான், போய் விளாண்டு பாருங்கள், ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலாம் ஓப்பன் ஆகலான்னு இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா விளையாடட்டும் ஓகேங்களா. அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டு முடிஞ்சது. ஸோ இன்னொரு டோர்னமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கு. அண்ட் ரெட் ஏஞ்சலிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சாரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லைல்ல, அதனால் வந்துங்கன்னா ஒரு வெபினில் வர மாதிரி இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாரு. ஸோ இதை மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா. கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸு அண்ட் ரெடிங் கோட்ஸு அந்த மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றின எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி இன்னும் நல்ல டெய்லி சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட் இருங்க. பை கைஸ்.
லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.